வியூவர்ஸ் வெல்கம் டு இகனஸ் அட்ரஸ்க் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற தகவல்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இப்போது இன்றைக்கி இருந்து ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் நிறைய தீவிரப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இருந்து சூப்பரான ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப்ஸ் எல்லாமே இப்போ வேகன்சி இருக்குது, நீங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இபாஸ் எப்படி அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் சர்வீசஸ் எப்படி ஆன்லைனில் வீட்டிலிருந்தே பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா தொற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸில் தமிழ்நாடு முழுவதும் இப்போ ஊரடங்கில் நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடைகளும் மதியம் 12 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருந்து காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பலசரக்கு கடைகள் மற்றும் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுற எல்லா கடைகளுமே வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மட்டும்தான் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டைமுக்கு அப்புறமா ஏதாவது வெஹிக்கிளில் ரோடுகளில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் உங்களை பிடிப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே ஃபைன் போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே வந்து 2000 ரூபாய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்த மாதிரி இந்த கொரோனா நிவாரண உதவித்தொகையாக 4000 ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஸாக இந்த மே மாதம் எண்டுக்குள்ளேயே எல்லாருக்குமே 2000 ரூபாய் கிடச்சிரும். அதுவே இன்றைக்கி இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் புதன்கிழமையிலிருந்தே டோக்கன் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இருந்து அந்த 2000 ரூபாய் கொடுக்குற பணி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுடைய ரேஷன் கடைகளில் உங்களுக்கு எந்த டேட்டில் வர சொல்லி டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அதற்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்து அந்த பணம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த பணம் கொடுக்கறதும் பார்த்தீங்க அப்படின்னா 4-500 ரூபாய் தாள்களை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் டோக்கன் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பொது விநியோக கடைகளுக்கு போயிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ அங்கே போக முடியலன்னா கூட யார் எந்த கடையில் வேலை செய்கிறாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு யார் உங்கள் கடைகளுக்கு வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடுகளுக்கே வந்து டோக்கன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு ஊருக்குமே டோக்கன் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் வாங்காமல் இருக்கீங்கனாலும் உங்கள் ஊரில் கொடுத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ரேஷன் கடைகளில் வேலை செய்கிறவங்க தான் கொண்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் டோக்கன் வாங்கலை, இல்லாட்டி புதுசாக இப்போ தான் நீங்கள் ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிருக்கனாலுமே உங்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் கிடைக்கும். நீங்கள் இப்போ வாங்கியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சூப்பரான ஸ்கீமாக கவர்மெண்ட்டில் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே வந்து 13 விதமான மளிகை பொருட்கள் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கோவிட் பேண்டமிக் டைமில் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விதத்தில் இது கொடுக்க போகிறாங்க. அரிசி, கோதுமை, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி உள்ளிட்ட டோட்டலாக 13 விதமான பொருட்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் கொடுக்க போகிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாளிலிருந்து இந்த சேவை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மளிகை பொருட்களுக்கான பைகளில் யாரோட ஃபோட்டோவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடு அரசு சிம்பல் மட்டும்தான் இருக்கும். இல்லாமல் இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் மக்கள் எல்லாருமே சிரமம் இல்லாமல் அவங்க வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கோவிட் வார் ரூமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் சர்வீசஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிஎம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 1100. இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட குறைகள் சொல்லலாம், அதை அவங்க சீக்கிரமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலிருந்து கூட ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே போடணும் அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் இப்போ மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி இ ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது இ பாஸ் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணுறோம். இப்போது அவங்க கொடுத்துருக்கிற இ பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் போகணுனாலும் இல்லை மாவட்டத்திலே நீங்கள் ஒரு பிளேஸ் இருந்து பிளேஸ்க்கு போகணுனாலுமே கண்டிப்பாக இ பாஸ் தேவை. ஆனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற இ பாஸ் எல்லாமே டைரெக்டாக அப்ரூவல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
ஆட்டோ அப்ரூவல் தான். நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கொரோனா தொற்றோட வேகம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த இ பாஸ்லேயும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மாற்றுவாங்க, மறுபடியும் மேனுவலாக அப்ரூவல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இந்த டைமில் நிறைய பேர் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடிட்டிலாம் கூட முடிஞ்சிருந்துருக்கலாம். முக்கியமாக தேவைப்படுற கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டியும் ஒன் இயர் தான் இருந்திருக்கும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் ஒன் இயர் தான் வேலிடிட்டி, ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணி வாங்கணும். நீங்கள் இப்போ இந்த பொது சேவை மையங்கள் கூட ஓப்பன் பண்ணியிருக்க முடியாத இந்த சுச்சுவேஷன்ஸில் டைரெக்டாக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டில் இல்லாட்டி ஆதார் பேன் கார்டில் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் எங்கள் கிட்டே கேட்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆன்லைன் சர்வீசஸ் இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிற புது ப்ரொவிஷன்ஸ் இது தான். இன்னையிலிருந்து தேநீர் கடைகள் எல்லாமே செயல்படாது. அதே மாதிரி ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்ஸும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மட்டும்தான் செயல்படும். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தென் மாவட்டங்களில் இப்போ ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. அதாவது டவுதே புயல் லெவலு புதுசாக ஆரம்பமாயிருக்கு. அது வந்து தென் மாவட்டங்களை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இப்போது கேரளாவில் நிறைய மழை பெய்யுது, நிறைய பேர் வந்து சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க, நிறைய வீடுகளில் கூட தண்ணி புகுந்துருச்சு. நீங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று நம்மளை விட்டு போகணுனாலும் கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருந்துக்கணும். அதே மாதிரி சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. கவர்மெண்ட் சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இகோனஸ் எட்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிட் டைமில் நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன ஜாப்ஸ் எல்லாமே ரொம்ப செக்யூர்டான ஜாப்ஸ், எப்படி நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் எல்லாமே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி எங்கள் சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியும் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்.